morning. My name is Darshan. My project's name is Uses of Mango Tree. Juice, fruit, pickles, mango, medicine. Thank you. Hi, good morning. I am Afifa. My project name, Modes of Transport. Air transport, land transport, water transport. Thank you. My name is Advit, UKG. Lane water, lake, river water, lake water, well water, bore well, sea water. Thank you. Apple, banana, guava, orange, chapata. Hi, good morning. Sai Venga. I'm LKG. What is this? Good habits, bad habits. Be good. Hobby Helders. My name is Siddhartha. Once, just, hundreds, thousands. Vegetables, orange, lollipop, chips, Maggi, biscuit, cake. Hi, good morning. My name is Shilagram. India, Switzerland, Russia, England, UK, Japan, Bangladesh, Thailand, Canada, Italy, France, Belgium, Germany, UAE, Kuwait. My name is Megashri. Seasons. Summer season, winter season, rainy season, spring season. Thank you. Hi, I'm Bishaf LKG. He said that connecting with the TV and the test. With go away. Pedo away. Anakam. Nagul Vaibhav. Mirangal. Takali. Chinna Takali. Chinna Takali. శివపువన్న తక్కలి కాకా కది మా కరుపు వన్న పరవయ్య కడలు వానం నీలమా తా దూరమా పూని తిరి కుడికుమా పాలిన వన్న వెళ్ళయ్య మెలకు వైదవునామా అరిని వన్న కేరటం పిల్లి ములి పేసుమా పచ్చై వన్న కిలియా சின்ன சின்ன திட்டிக்கும் மஞ்சள் மண்ண மாம்பழம் வண்ணங்கள் போலவே இன்னமே நன்றி. ஹாய், குட் மார்னிங். ஐ எம் யாழினி. ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். திஸ் இஸ் ஆப்பிள். இட் இஸ் ரிச் ஃபைபர் அண்ட் வைட்டமின் சி. திஸ் இஸ் பனானா. It is rich in potassium. This is mango. It is rich in vitamin A. Thank you. I am teacher. Food salad. Full and healthy. They happy. Thank you. Good morning. I'm Kitty Wilson. Going to pepper. Vegetable salad. Vegetable from home. Big vegetable. Apple rice. Thank you. Good morning, everybody. My name is Devin Josh. In LKG. Son.
solar system, Sun, Venus, Earth, Mars, Jupiter, Venus, Earth, Saturn, Uranus, Neptune, Pluto, Saturn. Hi, good morning. Ganishka. Sense organs. Ears to ear. Nose to nose. Tongue to chest. Feel to feet. Thank you. First, I deserve life-saving method. I am Akhilan. Ointment, eye drops, injection, use motion, deserve, tablet, Vicks, torch, Dettol, tincture, tape, gloves, symbol of iron, emergency. Thank you. Ante, Yashini. Yengal namaku kangal. Ulagi. Suniyan vande. Tirukuna adiya irande. Inikku mukkale moonu. Padukum vedam nande. அறத்தவினை புறங்கள் ஐந்து உளவே சுரங்கள் ஆறு இசையின் சுரங்கள் ஏழு உவப்பரும் இசைகள் எட்டு சுற்று போர்மல் ஒன்பது மனமும் கைவிட பத்து நன்றி போலீஸ் காலை வணக்கம். என் பெயர் சர்வேஸ்வரன். நான் இப்பொழுது தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றி கூறப்போகிறேன். தமிழி அல்லது தமிழ் பிராமி என்பது பண்டைய காலத்தில் தமிழ் எழுத்துக்களை எழுத்து பயன்பாட்டாய் ஒழிப்பியல் எழுத்து முறைமை. தமிழ் பிராமி எழுத்துக்கள் குகைப்படுக்கைகள், மட்கள ஓடுகள், நாணயங்கள், முத்திரை அச்சுக்கள், மோதிரங்கள் ஆகியவற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இம்மு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வணக்கம். என் பெயர் டஷ்வந்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் கூறப்போகிறது தமிழின் வீர விளையாட்டுகள். ஏறு தழுவுதல் முளை நிறத்தில் விளையாடும் விளையாட்டாகும். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். காளையின் கொம்பை பிரித்து விளையாடுவதே சிறந்த வீரமாக கருதப்படுகிறது. சிலம்பம் தமிழின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. சிலம்பம் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர்.
சிலம்பத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், சிலம்பினர் எதிராளியின் உடம்பை தொடுதல் போன்றவையே அடிப்படையாகும். தற்போது ஆண்களும் பெண்களும் சிலம்பாட்டத்தை விளையாடினர். மற்போர், இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர். மல் என்பது வலிமையை குறிக்கும். ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர். மற்போரில் வெற்றி பெற்றதை மாலான் என்னும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது. வில்விட்டை பண்டைய தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டாக வில்விட்டை விளங்கியது. விளங்கியதை வேட்டையடியும் போர் முனைகளில் எதிராளியின் வெல்லவும் இவ்விளையாட்டல் பயன்பட்டது. நன்றி. அனைவருக்கும் என் காலை வணக்கம். என் பெயர் ஸ்ரீ விஷ்ணு. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது மனுநீதி சோழனின் நீதி வலுவா தன்மையை பற்றி கூறப்போகிறேன். தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடல்லாமல் தவறுக்கு சரியான தண்டனையை அளித்து பசுவின் துயர் துடைக்க தன் மகனை தேர்காலில் இட்டு வரலாற்றில் அழியா இடம் பெற்றான் மனுநீதி சோழன். மை துங்க தோடுங்க ஜோஜோசிலா தூங்க ஹவா தூங்க शांतिनिकेतन का दृश्य महबू और रविंद्रनाथ टैगोर फूलों के पास गुलाब की एक कली मुझे एक नहीं कविता की प्रेरणा दे रही है। आप क्या सोच रहे हैं? मेरे भीतर तो कभी कोई हाँ मैं बात के हर बच्चे को इस काली की तरह ताजा स्वस्थ और प्रसन्न देखना चाहता हूँ। वाह कितने सुंदर बात रही है कविता। अपने कविता से भी सुंदर। வணக்கம். என் பெயர் எஸ்கே கிஷோர்குமார். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் 5 நிலங்களை பற்றி கூற வந்துள்ளேன். மலையும் மலையும் சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காட்டை சார்ந்த இடம் இல்லை, வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணலை சார்ந்த இடமும் பாலை. நன்றி. வணக்கம். வணக்கம். என் பெயர் நேத்ரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கூறப்போகிறது பாரம்பரிய விளையாட்டுகள். பல்லாங்குழி, வட்டமாக குழி செதுக்கிய பலகையில் புளியாங்கொட்டையோ சோலியோ நிரப்பி ஒவ்வொன்றாக எடுத்து விளையாடுவார்கள். இதில் கடைசி முத்து தீரும் வரை ஆட்டம் நீடிக்கும். இதனால் பெண்களின் விரலுக்கு பயிற்சியும் கணக்கு வழக்கில் தெளிவும் ஏற்படுகிறது. இருப்பவரிடம் இருந்த இல்லாதவர்க்கு கொடுக்கும் நட்பண்பினை உணர்த்துகிறது. கல்லாட்டம், கல்லை தூக்கி போட்டு விளையாடும் போது கவனச்சிதறல் வராமல் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல் பயிற்சி ஆகிறது. அடுத்த கல்லில் விரல் படாது எடுத்து ஆடுகையில் விரலில் பங்கோடு எண்ணமும் பங்காற்றுகிறது. கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது. சதுரங்கம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றியது. கிபி 9ஆம் ஆண்டில் முதல் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவ தொடங்கியது. சதுரங்கம் என்பது 32 காய்களை கொண்டு விளையாடப்படும் விளையாட்டு. சதுரங்கம் விளையாடுவதில் சிந்திக்கும் திறன், படைபரல் திறன் ஆகிய திறன்களை வளர்க்கப்படும் விளையாட்டு. கபடி அல்லது சடுகுடு அல்லது பளிஞ்சடுகுடு என்று அழைக்கப்படும் விளையாட்டு தமிழர் விளையாடும் விளையாட்டில் ஒன்று. தாயம் விளையாடும் போது ஏற்றத்திற்கான நல்ல வழிகளையும் இரக்கத்திற்கான தீய வழிகளையும் தெரிந்து கொள்ள உதவுகின்றது. வாழ்வில் அவசியமான ஒழுக்கத்தை தெரிந்து கொள்ள சரியான விளையாட்டு இது. நன்றி. மை சாருஹு பிலம் சப்த் கரம் தண்டா ஊப்பர் நீச்சே அந்த பாக சோட்டா படா ஷுரு आखिर थैंक यू वाजिदा जारा हूँ देश के मुख्य दिवस के बारे में बोलने वाली हूँ गणतंत्र दिवस 26 जनवरी गांधी जयंती 2nd अक्टूबर काले वनकम
என் பெயர் கமலேஷ். நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்போது வார்த்தை விளையாட்டை செய்ய உள்ளேன். நன்றி. பாயில் பல், படு படு, பாடை படை, பசு பசு, காராயும் காரம், காயாயும் காயம், காலாயும் காலம், காகாயும் காகம், குடில் நிடில், காயும்பு கம்பு, காயும்பு காம்பு, காத்தி காத்தி, காலாயும் களம், காலாயும் காலம், காயிஞ்சி கஞ்சி, காயிஞ்சி காஞ்சி, காராயும் காரம், காராயும் காரம், காவி கவி, காவி காவி. தேங்க்யூ. காலை வணக்கம். என் பெயர் தியஸ்ரீ. நான் ஒன்றாவது படிக்கிறேன். மை நேம் இஸ் சஷன் சாய். மை ப்ராஜெக்ட் இஸ் ஃபிஷ். மை நேம் இஸ் நித்யஸ்ரீ. ஐ எம் ஸ்டடிங் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். இங்கிலீஷ் TLM. டூ லிட்டர் லிட்டர் வெப் AEIOU. AM AM N AN A AS AS AT AT HE HE ME ME HA IN IF IS OFF ON OR AWAY NO GO SO TO DO UP UN US. Thank you. Good morning. My name is H. Gautam Prasad. Now I am going to explain about prepositions. Prepositions is a word that used to link nouns, pronouns and phrases. For example, in between, in case of. Thank you. This is a model of prepositions. Thank you. Good morning, sir. My name is Maulik Chandra. I am studying 6th standard. I am going to explain this model. This is from power station to how it supplies to houses. From power station down, I have been attached to batteries. From here to turbine, it will go. From turbine, it will go for transformer. From transformer, it supplies for these houses. Thank you. I am Divyashree from class 4. I am going to explain about water cycle. Water cycle is the process by which the surface of the surface of the earth is raised upon the earth and condensed and changed into snow or rain. And the water is collected in many areas such as rivers and ponds. Thank you. If you say the date of your birth, and I will say the day when you are born. 23rd. Friday. I am Satyanarayan from class 4. Today I am explaining about rainwater harvesting. Rainwater harvesting is a technique used for collecting, storing and using for landscape irrigation and other uses. Rainwater can be used watering livestock, laundry, flushing toilets, etc. When it is raining, the rainwater gets collected in the filtration tank and filtered. The filtered water travels to the storage tank and uses for future. Advantages of rainwater harvesting. It will reduce water bills, provide an alternative supply, provide demand on groundwater, helps to maintain a green healthy garden. Disadvantages of rainwater harvesting: unpredictable rainfall, regular maintenance, storage limits, initial cost. Save rainwater today, do or tomorrow. Thank you. Sun shines, it is a day, and other side it becomes dark. Thank you. Good morning to everyone. My name is Ajay Raghava. I am studying in 4th standard. I am explaining about producing and consuming goods. A person who makes and grows goods is called a producer. Farmer is a producer.
we are the consumers. We get all products in this supermarket. Thank you. Good morning. My name is Rinusha. I am studying first standard. My project is traffic signal. Red is stop. Yellow is wait. Green is go. Thank you. Anamitra from class 4. I am going to explain about afforestation and deforestation. In afforestation, there are many plants, animals, trees and human beings live for many years. But in the deforestation, animals, plants and human beings die fastly because there are very little of oxygen, because we are cutting down the trees so that animals can't breathe in the clean air from the trees. Thank you. My name is K.S. Aklesh. I am class 5th. I am going to explain means of communication. Radio, television, telephone, postal card, newspaper, mobile phone and internet. Thank you. I am Mohammed Shafiq Mustafa from class 10. I am going to explain about solar system and day and night. The solar system is the inner planet. Mercury, Venus, Earth and Mars are called inner planet. The outer planet. Jupiter, Saturn, Uranus, Neptune are called outer planet. They are known as gas giants. Each of these planets has many moons. Mercury. This planet is very close to the sun. It is a very hot planet. Venus. Venus and the Earth are almost the same size. It is the closest planet to the Earth. It is a called water planet. It is the only planet of the solar system known to have life. It has one moon. Mars is a called red planet. It is a cold planet. Jupiter is a largest planet. Saturn is a huge planet. Saturn look like a big ball surrounded by ring. It has thousand rings made up of ice and dust. Thank you. காலை வணக்கம். என் பெயர் நிதர்ஷ்னாஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்போது விந்தை மனிதர் என்ற பாடலை பாடப்போகிறேன். பூசணி காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை இரண்டு கண்களாம், தக்காளி பழம் வாய்தானம், பரங்கி காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம், வெண்டைக்காய் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு இல்லையே, நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள். குட் மார்னிங். ஐ எம் பிஏ தருண். ஐ எம் ஸ்டடிங் இன் 6th ஸ்டாண்டர்ட். நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட்மில் அண்ட் கைனெடிக் எனர்ஜி, ரியல் கைனெடிக் எனர்ஜி. Okay, first of all, the kinetic energy is taken through the tiny holes in the windmill to the main shaft. Inside a main shaft, there is a turbine which converts the kinetic energy into electricity. Then the electricity is transferred to nearby power stations with the help of CG cables or poles. Power stations also has turbines, approximately 5 to 6. Turbines are small machines which produces more electricity. Turbines can be operated by burning coal, the force of flowing water or nuclear energy. From the power station, the electricity is transmitted to all our homes with the help of CG cables or poles. Now you can see all the houses emits the light with the help of electricity. The same way this thing, the motor in this holes, takes the kinetic energy and here's a turbine which converts the
kinetic energy into electricity and transfers it to this battery, drained battery. And this inside this battery, another turbine is there which converts the electricity more powerful and transfers to the light. Now when I on the switch, you can see the light emits. Good morning, everybody. My name is P.M. Tarun. I am studying 5th standard. My project is robot. This robot mainly works with the help of battery, and the battery power is sent with the help of wire. And this is air pressure. When I blow the air in the straw, it will save in the balloon, and the water filled in the bottle will come automatically. Thank you. காலை வணக்கம். என் பேர் சஞ்சனா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்போது எண்கள் பற்றி கூறுகிறேன். தலை 1, திணை 2, கனி 3, திசை 4, பூதங்கள் 5, சுவைகள் 6, அதிசயங்கள் 7, கோள் 8, நவதானியங்கள் 9, அவதாரங்கள் 10. காலை வணக்கம். என் பெயர் சுஜனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல போது வல்வில் ஓரின் கொடை தேனும் வில் வித்தையும் கொடையாலும் வள்ளல்கொள் ஒருவன் வல்வில் ஓரி சேர்ந்த வில்லாளி. இவனுக்கு ஆதாம் ஓர் என்னும் வேறு பெயரும் உண்டு. கொல்லிமலையும் மன்னிச்சான நாட்டுக்குமியும் தலைவன். இவன் வல்லமையும் வீரமும் உடையவன். ஓரியின் திருமையை நிசோடு பாரிய புலவருக்கு பொன்னையும் வெள்ளையும் வாரி தந்த வல்லல் வல்வில் ஓரி நன்றி. குட் மார்னிங் சார். மை நேம் இஸ் எஸ் எம் பிரம். ஐம் ஸ்டடிங் இன் 6th ஸ்டாண்டர்ட். நவ் அண்ட் டெல் அபவுட் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர் இஸ் ஒன் மேன், ப்ளூரல் இஸ் ஃபோர் மென். சம் நம்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் ப்ளூரல்ஸ். எக்ஸாம்பிள் சைல்ட், சில்ட்ரன், ஃபுட், ஃபீட், மேன், மென், உமன், உமென், டூத், டீத், மவுஸ் அண்ட் மைஸ். ஃபார் ப்ளூரல் ஆடிங் இஎஸ். எக்ஸாம்பிள் பாக்ஸஸ், பாக்ஸ், கிளாஸ், கிளாஸ், கிளாஸஸ், வாட்ச், வாட்சஸ், டொமேட்டோ அண்ட் டொமேட்டோஸ். This is verb umbrella. Verb means action. Some verbs are jumping, eating, drinking, sleeping, walking and running. Thank you. My name is Vishru Tarya. I studying in 1st standard. English opposites. Happy, sad, open, close, hot, cold, few, many, day, night, slow, fast, big, small, full, empty, short, tall, near, far, dry, width, up, down, beautiful, ugly, on, off, equal, unequal, fat, thin, out, in. Thank you. Good morning, sir. My name is Adinath Bhava of 6th standard. Today, I did this robot, sir. In the legs of the robot, I attached some wheels and some motors, sir. And I did the remote control for the robot, which is operated. I fixed many HW batteries in the remote, which makes the robot to move. Thank you, sir. Happy morning, guys. I'm Mukunda Mohan of class 6th standard, studying at Meenakshi School of Excellence. So this is the great bath of the Harappan civilization. People used to take a special dip right here before going for any rituals or religious programs. And people right here, right in this village, used to take really, everyone right here took a dip right here so much. And this was a public swimming pool on that time. And the drainage system on that place was so advanced that the method of filtration was used here. The method of filtration was used and all the unwanted things were separated from the water, and the water alone was taken away. And the inner walls were covered with the bitumen, and bitumen is nothing but it's a waterproof material used to prevent the water leakage. And this is the great bath located at Mohenjo-daro
Pakistan. Thank you. I am Sai Venkat of class 5. I am going to explain about land pollution, water pollution and air pollution. Any harmful change in air, water, land or other aspects of the environment due to the human action, it is called pollution. Thank you.